ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஜிலேபி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போ செக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. இன்றைக்கி நான் கோதுமை மாவில் செய்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு தயிர் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க தயிரை. அதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஃபுட் கலர் இல்லைன்னா கேசரி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா கண்டிப்பாக சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இது தான் நம்ம ஜிலேபி செய்கிறதுக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் இந்த கப்பில் எடுத்திருந்தேன். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு ஜீனி வந்து கரெக்டாக இருக்கும். 1.5 கப் ஜீனிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சக்கரைப்பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் தீபாவளி ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் தீபாவளிக்கு செய்யக்கூடிய எல்லா ஸ்வீட் ரெசிபீஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சக்கரைப்பாகு வந்து நல்லா கொதிக்கணும். இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு அதோடய ஜூஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாவுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகாமல் சேம் கன்சிஸ்டன்சிலே மெயின்டைன் ஆகும். இப்போது ஜிலேபி நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். ஜிலேபி செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லுமே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜிலேபி மாவு, அதை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை வாட்டர் பாட்டிலில் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு சூப்பராக நெளி நெளியாக ஜிலேபி வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து இதை கரண்டியால் கூட செய்யலாம். சில பேர் கைகளாலேயே சுடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு அதில் நுனிப்பகுதியில் வந்து கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே மாவு ஊற்றி கூட நம்ம ஜிலேபி வந்து பிழிஞ்சிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டிஐஒய் மெத்தடு மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஜிலேபி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஜிலேபி வந்து நல்லா வேகணும், அதனால ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க. ஜிலேபி நல்லா வெந்துருச்சுன்னா ப்ரௌன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும் கலரு. அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து சுட சுட ஜீரால நீங்கள் வந்து போட்டுடுங்க. சூடாக இருக்கும்போதே சக்கரைப்பாகில் போட்டிங்கன்னா தான் சக்கரைப்பாகு வந்து அந்த ஜிலேபிக்குள்ளே நல்லா இறங்கி நம்மளோட ஜிலேபி வந்து சூப்பராக டேஸ்டியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்க மாதிரி சுட சுட வந்து சக்கரைப்பாகில் போட்டு எடுத்துருங்க. இது இந்த சக்கரைப்பாகில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊறினாலே போதும், அதோட ஸ்வீட்னஸ் ஃபுல்லுமே வந்து அந்த ஜிலேபியில் வந்து இறங்கிக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மீதி மாவையும் வந்து ஃபுல்லாக ஜிலேபியாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஜிலேபி நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த தீபாவளிக்கு நிறைய ரெசிபி செஞ்சு கொடுங்க. நான் ஒன்று ஒன்றா இனிமேல் போஸ்ட் பண்ண போகிறேன் நம்மளோட சேனலை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கீழே உள்ள வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் தீபாவளி ரெசிபீஸ் அப்படின்னு நியூவாக ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதுக்குள்ளே தீபாவளி ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது தவிர ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு
பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாமே அதில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் எது உங்களுக்கு ஈஸியான ரெசிபியோ அந்த ரெசிபியை நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஜீராவில் ஊறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம போட்டிருந்த ஜிலேபி ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நல்ல கொஞ்சம் சாஃப்ட்னஸ், அப்புறம் கொஞ்சம் மொறுமொறு, வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே ஜீரா போய் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைகள்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம், நல்லா ஹெல்தியாக அட் த சேம் டைம் கலர்ஃபுல்லாக நம்ம வீட்லேயே இந்த டைம் ஜிலேபி நம்ம செஞ்சிடலாம். மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், ஜிலேபி வந்து பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.